வணக்கம். ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய பதிவு மலர் மருத்துவம், தலைப்பு கோடை கால பிரச்சனை. இப்போவே கோடை காலம் ஆரம்பிச்சிச்சு. வெயிலின் தாக்கம் எல்லா ஊர்கள்லேயுமே ரொம்ப கடுமையாக இருக்குது. இது போன்ற கோடை கால வெயிலின் தாக்கத்தின் காரணமாக வெயிலில் நடந்து போகிறவங்க சரி, வேலை பார்க்குற எல்லாரும் சரி, முன்பை விட மிக எளிதில் வந்து டயர்டாயிருவாங்க. எளிதில் சோர்வடையக்கூடிய ஒரு நிலைமை எல்லோருக்குமே ஏற்படும். குறிப்பாக அதிக தாகம், எந்த தண்ணி எவ்வளவு குடித்தாலுமே தாகம் அடங்காது. ஜூஸ் குடிக்கிறது மற்ற எல்லாத்தையும் தாகம் அடங்காமல் ஒவ்வொன்றாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதன் காரணமாக பயணங்களின் போது தலை கிறுகிறுப்பு, வாந்தி போன்றதும் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உடல் சூடும் உஷ்ணக்கடுப்பும் சிறுநீர் பிரச்சனையும் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் உருவாகக்கூடியதாக இருக்கும். எரிச்சல் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே இந்த கோடை காலம் வந்துவிட்டால் இதை தவிர வேறு பல பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். பொதுவாக மலர் மருந்துகளை நாம் வந்து நோய் வந்த பிறகு, பிரச்சனை வந்த பிறகு பயன்படுத்தியிருப்போம். இது போன்ற கோடை காலங்கள் வருவதற்கு முன்பு சீசனில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு, வருமுன் காப்பதற்காகவும் நாம் மலர் மருந்துகளை பயன்படுத்த முடியும். அந்த வகையில் இது போன்ற பொது குறிகளுக்காக பயன்படக்கூடிய மலர் மருந்துகளாக இருப்பது ஆலிவ், செர்ரி பழம், வால்நட், கிராப் ஆப்பிள் மற்றும் சென்டாரி. இந்த ஐந்து மலர் மருந்துகளின் கலவையை நீங்கள் தற்போதிருந்து எடுத்துக்கொண்டே இருந்தேன் என்றால், இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, அதிக தாகம், உஷ்ணக்கடுப்பு, வெயிலின் தாக்கத்தை சமாளித்தல் மற்றும் எரிச்சல் போன்ற பல பிரச்சனைகள் உங்களை எந்தவித தாக்குதும் செய்யாமல் நீங்கள் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வழிவகை செய்யும். வேறு ஏதேனும் மலர் மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுங்கள். கூரியர் மூலம் மருந்துகளை பெறுங்கள். வாட்ஸ்அப் செய்ய 7598391679 என்ற எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்யவும். மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள், வாழ்வில் மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.